வணக்கம். இந்த பதிவில் திருக்கோவில்களில் தெய்வ விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்யப்படுவதற்கான சூட்சமமான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். திருக்கோவில்களில் தெய்வ விக்கிரகங்களுக்கு மந்திரங்கள் மூலமாக உரு ஏற்றப்படுகிறது. இதனால் தெய்வ விக்கிரகங்களுக்கு சூட்சம சக்திகள் உருவாகிறது. இந்த சூட்சம சக்திகளை பல நிகழ்வுகளில் ஸ்தூல சக்தியான சிலைகளில் வெளிப்படுவதை நாம் காணலாம். உதாரணமாக, தெய்வ விக்கிரகங்களில் வியர்வை வடிவதும், லிங்கங்கள் நிறம் மாறுவதும், சில விக்கிரகங்கள் முன்னால் நின்றால் மனிதர்கள் தன்னிலை மறப்பது போன்ற பல அற்புத நிகழ்வுகளும் மந்திர உபாசனைகளால் ஏற்படும் சூட்சம தெய்வ சக்திகளாலேயே ஏற்படுகிறது. மந்திரங்கள் சிலைகளில் ஒரு சக்தியை ஏற்றுகின்றன. இந்த தெய்வீக சக்திகள் வெறும் மந்திரங்களால் மட்டுமே ஏற்படுவதில்லை, வேறு பல உபகரணங்களாலும் விக்கிரகங்களுக்கு சக்தி ஊட்டப்படுகிறது. பல திரவியங்களால் செய்யப்படும் அபிஷேகங்களே இதில் முக்கியம் வாய்ந்தவை. விக்கிரகங்களில் ஏற்றப்படும் சக்தியும் வலிமையும் நாம் செய்யும் அபிஷேகத்திற்கு ஏற்றாற்போல மாறுகிறது. மேலும் தெய்வ விக்கிரகத்தில் உள்ள இதே சக்தியே அபிஷேக தரிசனத்தை பார்ப்பவருக்கும் வழிபாடு செய்பவருக்கும் கிடைக்கிறது. உதாரணமாக, தெய்வ விக்கிரகத்திற்கு பூவால் அர்ச்சனை செய்யும் போது அந்த தரிசனத்தை பார்க்கும் வழிபடும் பக்தருக்கும் மென்மையான தன்மை உண்டாகிறது. அதேபோல தெய்வ விக்கிரகத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்வதை பார்க்கும் பக்தருக்கு எல்லோருக்கும் நல்லதையே செய்யும் குணம் அதிகமாகிறது. தெய்வ விக்கிரகங்களுக்கு தேனால் அபிஷேகம் செய்வதை தரிசனம் செய்யும் பக்தருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசும் தன்மை ஏற்படுகிறது. மேலும் தங்க நகைகள் சிலைக்கு சாற்றப்படுவதை பார்ப்பவர்களுக்கு உடலில் பலம் அதிகமாகிறது. வெள்ளி சாற்றப்படுவதை பார்ப்பவருக்கு காம உணர்ச்சிகள் அதிகமாகிறது. அதே போல தெய்வ விக்கிரகங்களுக்கு காட்டப்படும் வாசனை திரவியங்கள், தூப தீபங்கள் அதனை பார்ப்பவருக்கு சுப சௌகரியங்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவராக மாற்றுகிறது. இப்படி விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மையுடைய சக்தியை அந்த சிலைகளுக்கு கொடுக்கிறது. அந்த விக்கிரக தரிசனங்களை பார்ப்பவருக்கும் அதே தன்மையுடைய சக்தி கிடைக்கிறது. இந்த அபிஷேகங்கள் அதிகப்படியான அளவுகளில் செய்யப்படுவதற்கான காரணம், அபிஷேக திரவியங்கள் விக்கிரகங்களுக்கு எவ்வளவு அதிகமாக செலுத்தப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த தெய்வ சிலைக்கு சக்திகள் அதிகமாக கிடைக்கிறது. அதனை பார்க்கும் பக்தர்களுக்கும் அதே அதிக அளவு அதீத சக்திகளும் கிடைக்கிறது. மேலும் திருக்கோவில்களில் செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பலன்கள் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த பலன்கள் சக்திகள் காற்றில் பரவி கோவிலுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, கோவிலுக்கு வராதவர்களுக்கும் கடவுளை நம்பாதவர்களுக்கும் கூட இந்த சக்திகள் கிடைக்கின்றது. இவை அனைத்தும் சூட்சமமான நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சார்ந்த உண்மைகள். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.